வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் பொரிச்ச குழம்பு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பொரிச்ச குழம்பு வந்து விதவிதமாக தயார் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல வந்து வெரைட்டிஸில் தயார் பண்ணுறாங்க. இங்கே பெங்களூரில் நாங்கள் பெங்களூர் டேமல்ஸ் வந்து எப்படி தயார் பண்ணுறோன்னு நாங்கள் காமிக்கிறோம். ஸோ வந்து இந்த பொரிச்ச குழம்பு வந்து சீசனல் வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம தயார் பண்ணுவோம். ஸோ மொச்சக்காய் சீசனில் மொச்சக்காய், இந்த முருங்கைக்காய் சீசனில் முருங்கைக்காய் சேர்த்து நம்ம இதை வந்து தயார் பண்ணுவோம். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம பெங்களூர் கத்திரிக்காய், அந்த க்ரீன் கத்திரிக்காய் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பில். இந்த பொரிச்ச குழம்புக்கு நீங்கள் வந்து ரெகுலர் கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த பொரிச்ச குழம்புல இது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த பெங்களூர் கத்திரிக்காய் வந்து இந்த காம்போட நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ வந்து 1 இன்ச் கியூப்ஸில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இந்த கத்திரிக்காவை. கத்திரிக்காயெலாம் நல்லா வெட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியில் சேர்த்து அது கருப்பாகாத இருக்கிறதுக்கு தண்ணியில் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அதே போல் நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் சீவி இதே சைஸுக்கு நம்ம கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டு நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் மொச்சக்காயை முன்கூட்டியே நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மொச்சக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸி ஆகிடும் உங்களுக்கு இந்த குழம்பு தயார் பண்ணுறதுக்கு. இங்கே எல்லா பொருட்களும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் நல்லா வெட்டி வச்சுருக்கோம், உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவி அதுவும் தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அது வந்து கருப்பாகாது. ஸோ வந்து தண்ணியில் சேர்த்து வச்சுக்கோங்க குழம்பு நம்ம கூட்டுற வரைக்கும். ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா பீஸ் பீஸாக பண்ணிவிட்டு அது மிக்சியில் சேர்த்து அதே அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து தேங்காயும் கொத்தமல்லியும் நான் விழுதா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு பெருங்காயம் தூள் தேவைப்படும். இங்கே வந்து வெங்காயம் தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், பூண்டு தட்டி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் சென்டரில் கீழ் போட்டு வச்சுருக்கோம், கருவேப்பிலை தேவைப்படும், எலுமிச்சம்பழம் தேவைப்படும், மொச்சக்காயை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சாஃப்டாகவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் மொச்சக்காயை. இந்த மொச்சக்காய் சீசனில் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி தேவைப்படும். இஞ்சி பூண்டு விழுதில் வந்து நான் கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துருக்கோம். வெந்தயம் தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிட்டன் ரெசிபி என்னோட பிளாகில் இருக்கும். பிளாகில் விசிட் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிதமான தீயில் ஒரு சட்டி காய வச்சுருக்கேன். அதில் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் நல்லா பொங்கி அடங்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா காய வச்சுக்கிறேன் கடலை எண்ணெயை. நீங்கள் எள்ளெண்ணெய் சேர்த்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் நல்லா பொரிய விடணும். இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தட்டி வச்சுருக்க பூண்டு, கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து வதக்கி எடுக்கணும். இதோடவே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கணும். வெங்காயம் கண்ணாடி போல் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இதுலேயும் மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா சேர்த்துருக்க தொட்டு எதுவுமே தீயக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து மசாலாவை நல்லா வேக விடுங்க. இப்போ மசாலாவில் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மசாலாவில் நல்லா உருளைக்கிழங்கை வதக்கிடுங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் முன்கூட்டியே உருளைக்கிழங்கு நம்ம வந்து வேக வச்சுக்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்து மூடி போட்டு உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கினேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம்.
கத்திரிக்காய் மூடி போட்டு வேக வச்சுக்கினேன். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் மொச்சக்காவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் எல்லாம் நல்லா கலந்து வெந்ததும் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு குழம்பை நல்லா கலந்து கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. தேங்காய்லேருந்து பச்சை வடை நல்லா போயிருக்கு. கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புளி செக் பண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. வந்து 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு புளி சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐகார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ குழம்பு வந்து தயாராக இருக்குங்க. இதில் வந்து மல்லி எல்லாம் தூவி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சார் புழிஞ்சி நான் இதை சுட சுட பரிமாறியிருக்கேன். ரொம்பவே அருமையான பொரிச்ச குழம்பு தயார். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொரிச்ச குழம்பு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி தயார் பண்ணுறோம். நார்மலாக வந்து இந்த சம்மர் சீசனில் முருங்கைக்காய் நிறைய கடிக்கிற தொட்டு முருங்கைக்காய் சேர்த்து நம்ம வந்து முருங்கைக்காய் சேர்த்து பொரிச்ச குழம்பு தயார் பண்ணுவோம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.